அனைவருக்கும் வணக்கம். இயல் 5 இலக்கணம் 12 தொகை நிலை தொகான நிலை தொடர்கள் இலக்கணத்துல கொடுக்கப்பட்டுள்ளது. அது தொகை நிலை என்றால் என்ன அப்படினா, இரு சொற்களுக்கும் இடையே வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி என்றால் மறைந்து வந்து நிற்பது தொகை நிலை தொடர்கள் ஆகும். இரண்டு வேறு சொற்கள் இடையே அப்படின உருபுகளோ வேற்றுமை உருபு உங்களுக்கு தெரியும், ஐ ஆல் கு இன் அது கண் என்ற வேற்றுமை உருபுகள் வந்தோ இல்ல வினை அல்லது பண்பு முதலிய உருபுகளோ தொக்கி மறைந்து வந்து நின்றால் அது தொகை நிலை தொடர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தொகா நிலை என்பது ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச்சொல்லும் எவ்வொருக்கும் மறையாமல் என்று வெளிப்படையாக இருப்பது. இது மறைந்து வரும். தொகை நிலை என்பது மறைந்து வரும், தொகா நிலை என்பது வெளிப்படையாக வரும், அவ்வளவுதான். தொகை நிலை என்றால் மறைந்து வந்து நின்று பொருள் தரும், தொகா நிலை என்பது மறையாமல் வெளிப்படையாக தெரியும். அதற்கு வகைகள் பல இருக்கின்றன. தொகை நிலை என்று சொல்லப்படும் போது நம்ம முதல் படிக்க போவது தொகை நிலை. அது வேற்றுமை தொகை, உருபும் பயனும் உடன்தொப்பு தொகை, வினை தொகை, பண்பு தொகை, இரு பொருட்டு பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்பது ஆகும். தொகை நிலை தொடர் என்பது வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்று ஆகும். தொகா நிலை என்று சொல்லும் போது எழுவாய் தொடர், விழி தொடர், வினை முற்று தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வேற்றுமை தொகா நிலை தொடர், இடை சொல், உரி சொல், அடுத்து சொல் என்பது ஆகும். இப்ப முதலில் நாம் படிக்க போது என்னதான் தொகை நிலை. உங்க பாட புத்தகத்தில் உள்ளதையே படிக்கலாம். ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும். நல்ல கவனிங்க. ஒரு எழுத்து தனித்து நின்றாலோ, தா தனித்து நிற்கும் இல்லையா, அதோடு பல சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும். சொல் என்றால் என்ன, தனித்து நின்றாலும் பொருள் தரணும், இல்ல அதோட தொடர்ந்து நின்று பல சொற்கள் சேர்ந்து வந்தாலும் பொருள் தர வேண்டும், அதனால் சொல் எனப்படும் இல்லையா. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் என்பது. ஒரு சொல்லு தனியா நின்று சொல்லுவோம் நின்று தனித்து நின்று பொருளோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். அந்த சொற்களோடு பல தொடர்கள் நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் என்று பொருள். புரியுதா? அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்றா பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவதற்கு பெயர் என்ன, சொல். அந்த சொற்களோடு பல தொடர்கள் நின்று பொருள் தந்தா அது சொற்றொடர் அல்லது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. அதை நல்லா பாத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துக்கலாம். பால் பருகினான், வெண்முத்து என்னும் தொடரை பாருங்கள். இவை பாலை பருகினான். பால் பருகினான் எப்படி மாறும், பாலை ஐ வருதா, பாலை பருகினான். வெண்மையான முத்து, வெண்முத்து எப்படி மாறுகின்றது, வெண்மையான முத்து என்னும் பொருட்களை தருகின்றன. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருபு வருகிறது இல்லையா. ஐ என்பது என்ன, பால் பருகினான் என்பது பாலை பருகினான் அப்படின்னு, அப்ப ஐ வருது. அப்ப அது என்னது வேற்றுமை உருபு, என்ன எழுத்துக்கள், ஐ ஆல் கு இன் அது கண் என்பது வேற்றுமை உருவு. உங்களுக்கு போன படத்திலே நடத்திருக்கேன் இலக்கணத்துல. அப்ப ஐ என்பது வேற்றுமை உருவு. இப்ப பாருங்க அடுத்தது பாருங்க, வெண்முத்து வெண்மையான முத்து. மை என்பது தொடரில் விகுதியான ஆன, வெண்மை ஆன என்று உருவு மறைந்து வென்று பொருள் தருகிறது. மறைந்து வந்தாலே தொகை நிலை, வெளிப்படையாக வந்தால் தொகா நிலை, அவ்வளவுதான். புரியுதா? இப்போ பாருங்க அந்த பாலை பருகினான்னா வெண்மையான முத்துக்கு உள்ள பொருளை பாருங்க. முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு, அடுத்த தொடரில் மை என்னும் விகுதி ஆன என்று உருவு மறைந்து நின்று பொருத்தது. முதல்ல ஐ மறைந்து நிற்கு, பாலை பருகினான், ஐ மறைந்து இருக்கிறது. அடுத்தது வெண்முத்து என்பது மையும் ஆன என்ற விகுதியும் மறைந்து வருவதால் இதற்கு என்ன பெயர், உருவு மறைந்து நின்று பொருள் தருகிறது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு இப்படிப்பட்ட இரு சொற்களுக்கு இடையே
வேற்றுமை உருபுகளோ, வேற்றுமை உருபுனா என்ன சொன்னேன், ஐ ஆல் கூ இன் அது கண் என்ற வேற்றுமை உருபுகளோ, வினை நாம் செய்கின்ற வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி என்றால் மறைந்து வருமானால் அதை தொகைநிலை தொடர் என்று. மறைந்து வந்தால் தொகைநிலை, மறையாமல் வெளிப்படையாக வந்தால் தொகைநிலை, அவ்வளவுதான். இப்ப தொகைநிலை வகைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என்று ஆறு வகைப்படுகின்றன. எத்தனை வகைப்படுவோம்? தொகைநிலை, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என ஆறு வகையாக படுகிறது. அப்ப வேற்றுமை தொகை ஆறு வகைப்படும் என்றது நீ எழுதிட்டு அந்த தொகையை தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம், புரியுதா? இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க, வேற்றுமை தொகையை பாருங்க, வேற்றுமை தொகையை பாருங்க. திருக்குறள் படித்தால், இத்தொடரில் திருக்குறளை படித்தால்னா நம்ம சொல்லுவோம், திருக்குறள் படித்தால்னா திருக்குறளை படிக்க முடியும் இல்ல, திருக்குறளை படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. அப்ப திருக்குறள் படித்தால் என்பது எப்படி? திருக்குறளை, ஐ வருதா, ஐ வந்து வேற்றுமை உருபு இல்லையா, அந்த வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தாலே அது என்ன சொன்னேன், தொகைநிலை சொன்னேன் இல்லையா. அப்போ விரிந்து நின்று பொறுத்தது, இரு சொற்களுக்கும் இடையே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்துவது. எது இரண்டு சொற்கள்? திருக்குறள் படித்தால். அப்போ முதல் சொல்லோட திருக்குறளை படித்தால் என்று வரும்போது அது மறைந்து வந்து சொல்றது. இரு சொற்களுக்கும் இடையே வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை எனப்படுகின்றது. அப்ப வேற்றுமை தொகை என்றால் என்ன? இரு சொற்களுக்கும் இடையே, எந்த இரு சொற்களுக்கு? இப்ப நம்ம பார்த்தால திருக்குறள் படித்தால், அப்ப திருக்குறளை படித்தால் என்ற இரு சொற்களுக்கும் இடையே வேற்றுமை உருவு, என்னென்ன வேற்றுமை உருவு வரும்? ஐ ஆல் கூ இன் அது கண் என்ற வேற்றுமை உருவுகள் வந்து மறைந்து நின்று பொருள் தந்தால் அதற்கு வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளது பாருங்க, திருவாசகம் படித்தான். இங்க திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான் அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. அப்ப ஐ வந்து மறைந்து வருகிறது. அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது? ஐ, திருவாசகத்தை படித்தான், திருவாசகத்தை படித்தான், ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு மறைந்து வருது. தலை வணங்கு, தலையால் வணங்கு அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, தலை வணங்கு எப்படி சொல்லுவோம், தலையால் வணங்கு, மூன்றாம் வேற்றுமை உருவு வருகிறது. சிதம்பரம் சென்றான், சிதம்பரத்துக்கு சென்றான், பூ வருது பாருங்க, சிதம்பரத்துக்கு சென்றான், நான்காம் வேற்றுமை உருவு. மலைவீல் அருவி, மலைவீலின் அருவி என்று இன் வந்து அங்கு வருகிறது. அப்ப ஐந்தாம் வேற்றுமை தொகை. கம்பர் பாடல், கம்பரது பாடல் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா, கம்பர் பாடல் அப்படியே சொல்லுவாங்க, கம்பரது பாடல், கம்பரால் ஏற்றப்பட்ட பாடல் அது. மலை குகை, மலை கண் குகை, கண்ண இடம் சொல்லியிருக்கேன் இல்லையா, மலை கண் குகை, மலையின் பக்கத்துல குகை இருக்கிறது. அப்ப ஏழாம் வேற்றுமை உருவு. அப்ப வேற்றுமை உருவு என்று சொல்லப்படும் போது இரு சொற்களுக்கு இடையே உள்ள வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு உங்க புத்தகத்துல கொடுத்ததை நீங்க எழுதலாம், புரியுதா? அடுத்தது உருபும் பயனும் உடன் தொக்கா தொகைன்னு சொல்லுங்க. உருபு உங்களுக்கு தெரியும், வேற்றுமை உருபதான் உருபுன்னு சொல்லுங்க, அதுல வருகின்ற பயன் பணப்பையன் கொடுத்திருக்காங்க பாருங்க, இது பணத்தை கொண்ட பையன விரிந்து பொருள் தர வேண்டும். எப்பவுமே மறைந்து வந்தால், நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மறைந்து வந்தால் தொகை நிலை, வெளிப்படையாக வந்தால் தொகை நிலை. அதை மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க படிச்சிடலாம். பணப்பை, இப்ப பாருங்க, பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருகிறது. பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையே ஐ என வேற்றுமை உருவு எப்பவுமே வேற்றுமை உருவு வந்து அதான் உருவுன்னு சொல்லப்படுவது. வேற்றுமை உருவு கண்டிப்பாக மறைந்துதான் வரும், வென்று வெளிப்படையாக வராது, எப்பவுமே மறைந்து வந்து வேற்றுமை உருவு தருவதுதான். ஐ என்ற வேற்றுமை உருவை கொண்ட என்பது பயன், புரியுதா, என்னும் சொல் உருபின் பயன் என்று மறைந்து வருது. உருபு என்பது என்னது? ஐ. கொண்ட என்பது என்னது? பயன் இல்லையா. அப்போ உருவின் பயன் மறைந்து வந்துள்ளது. பணப்பை கொண்ட, அப்போ பணப்பை என்பது பணத்தை கொண்ட பை என்று மாறுகிறது, அல்லது உருவும் பயனும் மறைந்து வருது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும், பொருளை விளக்கும் சொல்ல என பயன், பொருளை விளக்கு சொல் எது? பயன். அப்போ வேற்றுமை உருவு என்பது என்னது? ஐ ஆல் கூ இன் அது கண் என்பது அது என்ற வேற்றுமை உருவு, அல்லது பயன் என்றால் அதனுடைய பயன், சொல்லப்படுகின்ற பயன்,
அப்படி மறைந்து வரும் உருவும் பயனும் உடன் தொக்கா தொகை என்று அழைக்கப்படுகிறது. உடன் தொக்கா தொகை என்றால் என்ன? ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவு பயனும் உடன் தொக்கா தொகை எனப்படும். புரியுதா? ஒரு தொடரில வேற்றுமை உருவு வரணும், அது பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வர வேண்டும். இவ்வாறு வந்தால் அது உடன் தொக்க தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்க தொகை எப்படி வந்து? பால் குடம், பாலை கொண்ட குடம். கொண்ட என்பது என்னது? பயன் இல்லையா. பால் என்பது என்னது? பாலை என்பது ஐய. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவது. அப்ப பாலை பால் குடம் எப்படி மாறுது? பாலை கொண்ட குடம். கொண்ட என்பது என்னது? பயன். குடம் என்பது சொல்கின்ற பெயர்ச்சொல். புரியுதா? அப்ப பால் குடம் பாலை கொண்ட குடம் என்று மாறுகிறது. அப்போ ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வந்தால் அது உடன் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை என்று அழைக்கப்படுகிறது. அதை மட்டும் பாத்துக்கோங்க. மூன்றாம் வேற்றுமை உருவு பாருங்க. பயனும் உடன் தொக்க தொகை எப்படி வந்தா? பொற்சிலை. பொற்சிலை எப்படி சொல்லுவோம் நம்ம? பொன்னால் ஆகிய சிலை. அப்ப ஆகிய என்பது இங்க பயனாக வருகிறது. பொன் என்பது என்னது? இங்க பொன்னால். ஆள் என்பது என்னது? உருவாக வருகிறது. நல்ல கவனிங்க. பொற்சிலை என்பது பொன்னால் ஆகிய சிலை. ஆகிய என்பது பயனாக வருகிறது, விளக்கும் சொல்லாக இருக்கிறது. பொன் என்பது பொன்னால். பொன் என்பது பொன் என்பது ஆள் என்பது என்னது? ஆகிய வேற்றுமை உருவாக வந்து மூன்றாம் வேற்றுமை உருவு ஆளாக வருகிறது. பொன்னால் ஆகிய சிலை. நான்காம் வேற்றுமை உருவு பயனும் உடன் தொக்கா தொகை பாருங்க. மாட்டு கொட்டகை அப்படின்னா மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. மாட்டுக்கு கூ வருது பாத்தீங்களா. அப்ப நான்காம் வெற்றுமை உருபு என்னது? கூ இல்லையா. அப்ப நான்காம் வெற்றுமை உருபோட என்ன செய்து அது வந்து விளக்கும் சொல்லாக வருவதால் மறைந்து வருவதால் இது என்னது? ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வந்தால் அது உருவும் பயனும் உடன் தொக்கா தொகை என்று அழைக்கப்படுகிறது. இது எடுத்துக்காட்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகை பாருங்க. வினைத்தொகை உங்களுக்கு என்ன செய்யணும்? மூன்று காலம் கட்டும். பிறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். மூன்று காலங்களை காட்டும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வினைத்தொகை என்பது என்னன்னா மூன்று காலங்களை காட்டும். பெயரச்சத்தோடு முடியும். பெயரச்சம்னா பெயர் வந்து பெயரோடு வரும், ஆனா எச்சமாக தெரியும். புரியுதா? அப்ப பெயரச்சத்தோடு முடியும், மூன்று காலங்களை காட்டும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா வினைத்தொகையை படிக்கலாங்க. பாருங்க எடுத்துக்காட்ட பாத்தீங்கன்னா புரியும். ஆடு கொடி வளர் தமிழ் அப்படின்னு கூட. ஆடு, ஆடு என்பது ஆடுகின்ற கொடி. ஆடுகின்றன என்னது? வினை. வினை ஆடு என்றால் என்ன? வினை. கொடி என்றால் என்ன? பெயர் இல்லையா. அப்ப வினை முன்னால வந்து பெயர் அச்சம் பின்னால வந்தா இது வினைத்தொகை. அப்படி கூட நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இது பாருங்க, வளர்னா வளர்கின்ற தமிழ். அப்ப தமிழ் என்பது பெயர், பெயர் அச்சம். இங்க வந்து வளர் என்றால் என்ன? வளர் என்று வினை. அப்ப வினை முன்னால வந்து பெயர் பின்னால வந்தால் வினைத்தொகை. அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா மூன்று காலங்களை காட்டுதான் நீங்க பாக்கணும். மூன்று காலங்களை காட்ட வேண்டும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. மூன்று காலங்கள்னா என்னது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். மூன்று காலங்களையும் அது காட்டுதான். ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு வினைத்தொகை எழுதலாம். இத்தொடரில் ஆடு வளர் என்பதை வினை பகுதிகள். வினைனா என்ன? செய்கின்ற செயல் இல்லையா. இவை முறையே கொடி தமிழ் என்று பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர் அச்சங்களாக உள்ளன. காலம் காட்டாதன காலங்கள்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் காட்டாம உள்ளன. அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன. மேலும் இவை முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி. கீ வந்தாலே நிகழ்காலம், ஆடியனும் இறந்த காலம், ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, எதிர்காலம். இந்த மூன்று காலங்களும் வருதான்னு பாக்கணும். பாருங்க நான் என்ன சொன்ன, முதல்ல வினை சொல்லாக வரும், பெயர் சொல் பின்னால வரும். வினை சொல் முன்னால வந்து பெயர் சொல் பின்னால வரும். அது மூன்று காலங்களை காட்டுதா. இப்படி மட்டும் பார்த்தாலே வினைத்தொகை தான். ஆடிய கொடி, ஆடியன இறந்த காலம், ஆடுகின்ற அப்படின்னு நிகழ்காலம், ஆடும் அப்படின்னு எதிர்காலம் என்று வளர்ந்து வரும் தமிழ். இப்ப பாருங்க, வளர்ந்த தமிழ், வளர்ந்த தமிழ்ல இறந்த காலம், வளர்கின்ற தமிழ் எனது நிகழ்காலம், வளரும் தமிழ், வளரும் எதிர்காலம் என்ற முக்காலங்களை பொறுத்தபடி பொருள் தருவதால் இது வந்து எனது வினைத்தொகை. அப்போ மூன்று காலங்களை காட்ட வேண்டும். வினை முன்னால வந்து பெயரச்சத்தோடு வந்தால் அது வந்து எனது வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும்
பேரச்ச விகுதியும் மறைந்து வரும் பேரச்சத்தை வினை தொகையும் இதுல பார்க்கும் போது உங்களுக்கு தெரியாது காலம் காட்டுதா என்னன்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்த்தாதான் மூணு காலங்களை காட்டுதா இல்லையான்னு நமக்கு தெரியும் புரியுதா அதை நம்ம சொல்லி பார்த்தாதான் காலம் காட்டுவதே தெரியும் அப்புறம் வினை வந்து பெயரச்சம் வந்தாலே கண்ணு மூடி வினை தொகை போட்டுருங்க காலம் கறந்து பெயரச்சம் வினை தொகை என்று நன்னூல் ஒன்று சொல்லும் காலம் கறந்து பெயரச்சத்தோடு காலத்தை காட்டும் பெயரச்சத்தோடு வரும் அதற்கு வினை தொகை என்று பொருள் அடுத்த பாருங்க பண்பு தொகை பெண்ணிலவு கருங்குவளை பண்பு என்பது அவற்றினுடைய சிறப்புகளை கூறுவது இத்தொடரில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன பாருங்க நிலவு வெண்ணிலவு கருங்குவளை அப்படின்னு சொல்லாங்க இல்லையா இத்தொடரில் வெண்மை வெண்மைனா வெண்மையான நிறம் கருமை என்பது பண்பு இல்லையா அது என்ன நிலையத்தை கொண்டது கருமை நிறத்தை கொண்டது என்ப பண்புகள் நிலவு வெண்மையான நிலவை கொண்டது குவளை எப்படி இருக்குது கருமையாக இருக்கிறது என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன இதுல இடையில என்ன வரும் இடையில ஆன ஆகிய என்ற பண்பு உருவுகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமை ஆகிய குவளை என்னும் பொருட்களை தருகிறது அப்போ ஆன ஆகிய என்ற உருவுகள் என்ன செய்கின்றன மறைந்து வருகின்றன வெண்மையான நிலவு கருமையான குவளை என்னும் பொருட்களை தருகின்றன இவ்வாறு பொருட்களை மறைந்து நின்று பொருள் தந்தால் அதற்கு பண்புகளை விளக்கினால் அது பண்பு தொகை எனப்படும் இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்ற பண்பு உருவுகள் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும் நல்லா கவனிங்க இதுல வந்து வெண்மை வெண்மை என்பது பண்பு இல்லையா அதோட நிறம் கருமை என்பது அதன் ஆன ஆகிய என்ற சொற்கள் மறைந்து வந்தால் அதற்கு என்னது பண்பு தொகை என்று அழைக்கப்படுகின்றது இரு பெயரொட்டும் பண்பு தொகை பனை மரம் இத்தொடரில் பனையாகிய மரம் ஆகிய என்பது வருங்க பனை மரம் என்பது ஆகிய என்பது மறைந்து வந்திருக்கிறது மரம் என்பது என்ன அப்படின்னா பொது பெயர் இங்க பொது பெயர் சிறப்பு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது பொது பெயர் என்பது அனைவரால் வழங்கப்பட்டது காலங்காலமாக வழங்கப்படுவதுக்கு பொது பெயர் சிறப்பு பெயர்னா அதுக்கு தனியாக ஒரு பெயர் வைப்பது சிறப்பு பெயர் புரியுதா பொது பெயர்னா அனைவரால் வழங்கப்படுவது சிறப்பு பெயர்னா அதுக்கு தனி சிறப்பாக சொல்லப்படுவது இந்த பனை மரம் என்று விரியும் மரம் என்பது பொது பெயர் மரம்னா அனைவரும் மரத்துக்கு என்ன சொல்லுவோம் பொது பெயரா மரம்னா சொல்லுவோம்னா அதுல பனை அப்படின்னு தென்னை என்பது பிரித்து சொல்றோம் பாத்தீங்களா அந்த மரத்திலேயே தென்னை அரச மரம் அப்படின்னு அரச அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை ஒன்றை மட்டும் குறிப்பது மரங்களில் ஒன்றை குறிக்குவது சிறப்பு பெயர் அப்ப சிறப்பு பெயர் என்பது என்னன்னா அதுக்குள்ள சிறப்பு அந்த மரத்துக்கு மரத்தில் உள்ள ஒரு சிறந்த மரத்தை கூறுவது பனை மரம் அரச மரம் தென்னை மரம் என்று சொல்லுவது மரம் என்பது பொது பெயர் புரியுதா இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நிற்க சிறப்பு பெயர்னா என்ன சிறப்பு பெயர்னா பனை என்பது சிறப்பு பெயர் தென்னை என்பது சிறப்பு பெயர் மரம் என்பது பொது பெயர் அப்போ பொது பெயர் பின்னால வரணும் முன்னால என்ன இருக்கணும் சிறப்பு பெயர் இருக்கணும் இப்ப பறவை என்பது என்ன பொது பெயர் அப்போ பறவையில நம்ம என்ன சொல்வோம் பறவை அப்படின்னா பொது பெயரை சொல்லுவோம் காக்கா பறவை அப்படின்னா காக்கா என்ன இனத்தை சேர்ந்தது காக்கா என்பது என்னது அங்க சிறப்பு பெயர் புரியுதா சிறப்பு காக்கா கழுகு புறா என்பது சிறப்பு பெயர் அப்ப பறவை என்பது பொது பெயர் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது பெயர் என்பது பொதுவாக உள்ள பெயர் சிறப்பு பெயர் என்பது தனியாக அதனுடைய சிறப்பை சொல்லி சொல்வது சிறப்பு பெயர் அப்ப பின்னால என்ன வரும் முன்னால சிறப்பு பெயர் வரணும் பின்னால பொது பெயர் வரணும் அதை ஞாபகம் சிறப்பு பெயர் என்னும் பொது பெயர் பின்னும் நிற்க இடையில் என்ன வரணும் ஆகிய என்னும் பண்புருபு மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகை எனப்படும் இரண்டு பெயர்கள் வருவது பனை மரம் மரம்னாலும் என்னது பெயர் சொல்தான் பனை என்பதும் பெயர் தான் அப்ப இரண்டு பெயரொட்டு பண்பு தொகை அதன் பண்பை விளக்குகின்றதால் இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது முன்னால் என்ன வரணும் முன்னால் என்ன வரணும் சிறப்பு பெயர் வரணும் பின்னால பொது பெயர் வரணும் மறந்துடாதீங்க அது பொது பெயர் என்பது அனைவரால் அழைக்கப்படுவது சிறப்பு பெயர் அதன் சிறப்பை கூறுவது சிறப்பு பெயர் இந்த ஆறு இவ்வாறு வந்து நின்றால் அதற்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று அழைக்கப்படுகிறது ஓமை தொகை ஓமை தொகை உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஓமையை சொல்வது அது ஓமை என்றால் ஒன்றை சொல்வது அதை போல அதை போன்ற அப்படின்னு சொல்வதுதான் உவமை இல்லையா
உங்களுக்கே கொடுத்துருக்காங்க மலர் விழி. இத்தொடரில் மலர் போன்ற விழி, இந்த போன்ற என்பது இடையில வருது பாத்தீங்களா, இது மறைந்து வரும், மறைந்து வரும். போன்ற, போல, நிகர, அன்ன என்ற சொற்கள் மறைந்து வந்தால் அதற்கு ஊமை தொகை என்று அழைக்கப்படும். மலர் விழி, மலர் போன்ற விழிகளை உடையவள் அப்படின்னு தானே பேரு. அது எப்படி சொல்லுவோம், விழி போன்ற மலர் அப்படின்னு சொன்னா அது ஓமை, ஓமை பின்னால வரும். இது ஓமை, விழி என்பது ஓமை, மலர் என்பது ஓமயம், சாரி ஓமயம் விழி, மலர் என்பது என்னது ஓமை, புரியுதா? ஓமை என்பது மலர், ஓமயம் என்பது விழி. இத்தொடரில் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது. மலர் என்பது ஓமை, விழி என்னது ஓமேயம், இடையில் போன்ற என்ற ஊம உறுப்பு, இது பேர் என்ன, ஊம உறுப்பு. போன்ற, போல, நிகர, அன்ன என்பது ஊம உறுப்பு, அதற்கு பேர் என்ன, ஊம உறுப்பு மறைந்து வந்தால் இது ஓமை தொகை என்று அழைக்கப்படும். ஓமைக்கும் ஓமைக்கு இடையில் போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய ஓம உறுப்புகள் ஒன்று மறைந்து வருவதற்கு ஓமை தொகை எனப்படும். மலர் விழி சொல்லலாம், நீங்க வேற எதுவும் சொல்லலாம். நிலவு போன்ற முகம், நிலவு போன்ற, நிலவு முகமே எப்படி பிரிப்பீங்க, நிலவு போன்ற முகம். அப்போ என்னது, நிலவு என்பது என்னது ஓமை, முகம் என்பது ஓமை, புரியுதா? அப்படி நீங்க பிரிச்சு சொல்லி பாத்தீங்கன்னா அது வரும். ஓம உறுப்பு, ஓம உறுப்பு இடையில வரணும். அது ஓம உறுப்புனா என்ன, போல, போன்ற, நிகர, அன்ன என்று மறைந்து வரும். அது வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியாது. மறைந்து வந்தால் அதற்கு ஓம தொகை என்று அழைக்கப்படுகிறது. அப்புறம் பாருங்க, உண்மை தொகை. உண்மைன்னா ரொம்ப ஈஸி, உண்மை தொகை. இரவு பகல், இரவும் பகலும். தாய் தந்தை, தாயும் தந்தையும். சேரன் சோழன் பாண்டியன் எப்படி சொல்லுவீங்க, சேரனும் சோழனும் பாண்டியனும். இடையில நம்ம என்ன சேர்க்கிறோம், உம்மு சேர்க்கிறோம், உம்மு தொகை, அதான் உம்மை தொகை என்று அழைக்கப்படும். இத்தொடர்கள் இரவும் பகலும், தாயும் தந்தையும் என விரிந்து பொருள் தருகின்றன. இதில் சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தரும். நம்ம சொல்லி பார்த்தாலே தெரியும், உம் அப்படின்னு சொல்லி வந்தாலே அது எந்த உம்மை தொகையாகும். இவ்வாறு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் என்று இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவதற்கு உம்மை தொகை எனப்படும். உம் என்றால் என்னன்னா, உம்மை, உம் என்று சொற்கள் வந்து என்னதே வெளிப்படையாக தெரியாது. நம்ம சொல்லி பார்க்கும்போது அந்த உம் என்ற சொற்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும், புரியுதா? அந்த உம் என்ற சொற்கள் இடைச்சொல்லாக நின்று வருவதற்கு உம்மை தொகை ஆகும். அண்ணனும் தம்பியும் அப்படி, அண்ணன் தம்பி அப்படின்னு, அண்ணனும் தம்பியும். கபிலர் திருவள்ளுவர், கபிலரும் திருவள்ளுவரும். அந்த நம்ம என்ன செய்வோம், அந்த உம்மு சேர்த்து சொல்லும் போது உம்மை தொகை ஆகிறது. ரொம்ப எளிமையானது. ஓமை தொகை, உம்மை தொகையெல்லாம் நீங்க ஏற்கனவே சின்ன வகுப்புல படித்ததுதான், அதை திருப்பி இப்ப படிக்கிறீங்க. அன்மொழி தொகை, பொற்றொடி வந்தால். இப்ப வந்து தொடி என்பது வளையல் அப்படின்னு சொல்றாங்க. இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னால் ஆகிய வளையல் என பொருள் தரும், புரியுதா? இத்தொடர் வந்தால் என்று வினை சொல், வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் தான் சொல்லும். பொற்றொடி வந்தால்னா என்னது, பொன்னை ஆள் ஆன வளையலை அணிந்த பெண்ணை குறிக்கின்ற ஒரு சொல் இல்லையா, வளையலை அணிந்த. அப்போ பொன்னால் ஆனா பொன் போன்று இருக்கின்ற அந்த பெண் அப்படின்னு, வளையலை அணிந்த பெண் அப்படின்னு சொல்லுகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை வருது. பொன்னாள் அப்படின்னு வருதுல, பொன்னாள் அப்படின்னு உறுப்பு வந்து ஆகிய என்னும், ஆகிய அல்லது ஆள் என்ற உறுப்புகள் மறைந்து வந்தால் அதற்கு என்ன பெயர், அன்மொழி தொகை என அழைக்கப்படுது. அது எதுல எல்லாம் வரும் அப்படின்னா, வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை என்ற தொகையில தான் அன்மொழி தொகை வரும் அப்படிங்க. பாருங்க, இத்தொடரில் பொற்றொடி பொன்னாள் ஆகிய வளையல் என்னும் பொருள் தரும். இத்தொடர் வந்தால் என்று வினை சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் என்னும் பொருள் தருகிறது. இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றும் உருவு ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை உருவு புறத்து பிறந்த அன்மொழி தொகை எனப்படும். அப்போ பொன்னால் ஆகிய வளையலை அணிந்த பெண் என்பதை தான் இங்கு குறிக்கக்கூடிய சொல்லாம். இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களில் அவை அல்லாது வேறு பிற சொற்களும் மறைந்து வருவதும் உண்டு. அன்மொழி தொகையில அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை என்று பிரிக்கப்படுது. அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அல்மொழி தொகை, அன்மொழி தொகையை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை என்று பிரிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு அன்மொழி தொகையில் உள்ள விளக்கம். அடுத்து வருவது தொகாநிலை தொடர். இது வெளிப்படையா தெரியும்,
அப்ப பார்த்தான் என்பது வினை முற்று இல்லையா, பார்த்தான் பார்த்து முடிச்சுட்டான், ஒன்று முடிந்து இடையில் எந்த சொல்லும் மறையாமல் வந்தால் இது வினையச்ச தொடர் என்று முடிகிறது. அப்ப வினையச்ச தொடர் பெயரச்ச தொடர் பார்த்துக்கோங்க. வேற்றுமை தொகா நிலை தொடர் பாருங்க. கவிதையை எழுதினான், இதில் ஐ வந்து வெளிப்படையாவே தெரியுது பாருங்க, அதுல எல்லாம் நமக்கு தெரியல, அதனால கவிதையே வெளிப்படையா தெரியல, இப்ப தெரியுது பாருங்க. கவிதையை எழுதினான், இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவதால் இது வேற்றுமை தொகா நிலை தொடர் என்பது ஐ தெரியுதா, கவிதையை வெளிப்படையா தெரிஞ்சு பாருங்க, ஐ வந்து வேற்றுமை உருவு வெளிப்படையாக தெரிவதால் இதற்கு வேற்றுமை தொகா நிலை. தொகா நிலை என்றால் என்ன, வெளிப்படையா தகும், தொகை நிலை என்றால் என்ன, மறைந்து வரும், அவ்வளவுதான் வேறுபாடு, புரியுதா. கவிதையை எழுதினார், இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததால் இது என்னது வேற்றுமை தொகா நிலை என்று அழைக்கப்படுது. இடைச்சொல், இடைச்சொல் பாருங்க, இடைச்சொல் தொடர் பாருங்க. மற்று பிற, மற்று மற்று பிளஸ் பிற, மற்றும் பிற என்று இதில் மற்று என்ற இடைச்சொல் வெளிப்படையாக வந்ததால் இது இடைச்சொல் தொடராகும். ஆன ஆகிய என்று அதுவும் இடைச்சொல் தான், புரியுதா. அந்த மாதிரி மற்று பிற, மற்று பிற என்ற மற்று என்பது இடைச்சொல், மற்று என்றால் என்ன, இடைச்சொல். அந்த இடைச்சொல் வந்து வெளிப்படையாக வந்தால் அது என்னது, இடைச்சொல் வெளிப்படையாக தெரிவதால் இது இடைச்சொல் தொடர் என்று அழைக்கப்படும். வெளிப்படையா தெரியும், எல்லாமே தொகா நிலையில வெளிப்படையாக தெரியும். உரிச்சொல் தொடர் சாலவும் நன்று, சால தவ நனி உரு கழி இதெல்லாம் வந்தாலே என்னது, உரிச்சொல் தொடர்னு சொல்ல இல்லையா. சால நன்று, சால என்று உரிச்சொல் வெளிப்படையாக தெரிவதை இது உரிச்சொல் தொடர் எனப்படும். உரிச்சொல்ல வெளிப்படையா தெரியும், சால நனி தவ என்ற அந்த வார்த்தைகள் வந்துட்டாலே என்னது, உரிச்சொல் தொடர் தான், வெளிப்படையா தெரியும், அப்படியே எழுதிடலாம். அடுக்கு தொடர் பாருங்க, நன்று நன்று நன்று, இது ஒரே சொல் பலமுறை அடுக்கி வருவது இது அடுக்கு தொடர் என்று. புகழ் 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 வளர்க 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 என்ற சொற்கள் வந்து என்ன செய்யும், மூன்று தடவை வருவது, மூன்று முறை வாழ்க 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 அப்படின்னு வந்தாலே ஒரே தொடர் என்ன செய்யும், மூன்று தடவை வந்தால் இது அடுக்கு தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இதோட விரிவாக்கம் இருக்கு, ஆனா உங்களுக்கு புத்தகத்தில் உள்ளதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சரியான வினாவிடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. ரெண்டாவது பாருங்க, செம்மரம் என்று சொல், செம்மரம் செம்மையான மரம் இல்லையா, அப்ப அது என்னது குறிக்கிறது, பண்பு தொகை. அடுத்தது பாருங்க, கண்ணாவா, பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு கண்ணாவா அப்படின்னாலே என்ன அர்த்தம், விழி தொடர், விழினா அழைத்தல் சொல்லியிருக்கேன், நண்பாவா நண்பா ஓடு நண்பா படி இதெல்லாம் சொன்னால அதே மாதிரி விழி தொடர். பொறுத்துக பாருங்க, பெயரச்ச தொடர், பெயரச்ச தொடர்னா என்னது, பெயர் எச்சம்னா பெயரச்சத்தோட முடியணும். எழுதிய பாடல், பாடல் என்பது பெயர், நல்ல கவனிங்க, பெயரச்சம் பெயரச்சம் என்றால் என்ன, அந்த பெயர் முடியும் போது பெயரோட முடியும், வினையச்சம்னா வினையோட முடியும், அவ்வளவுதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பெயரச்ச தொடர்னா எழுதிய பாடல், எழுதியனா வினை, பாடல் என்பது என்னது பெயரச்சம். வினையச்ச தொடர் அப்படிங்க பாருங்க, வினை பாடி முடித்தான், வினையச்ச முடித்தான் என்பது வினை முற்று, பாடி என்பது எதை பாடினா தெரியாது, வினையச்ச தொடர். அடுத்தது வினை முற்று தொடரை பாருங்க, வினை முற்று தொடர சென்றான் சோழன், சென்றானா போயிட்டான், யார் போனா சோழன் போனா, சென்றான் என்பது வினை முற்று முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் சோழன், புரியுதா. அதை பாருங்க, எழுவாய் தொடர்னா பேச்சொல், எழுவாய் தொடர்னா என்னது பேச்சொல், கார் குழலி படித்தாள் அது எழுவாய் தொடர். விழி தொடர் அப்படின்னா உங்களுக்கு புலவரே வருக, விழிதென்ன அழைத்தல் என்பது ஆகும். அப்புறம் சிறுவி நான் பாருங்க குறிச்சு கொடுக்கேன், தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, இரவு பகல் என்னும் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக. மூணாவது பாருங்க, அன்மொழி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இப்ப காமிக்கிறேன் சிறுவினா, முதல் க்வெஸ்சன் பாருங்க, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அவையாவை. தொகை நிலைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆறு வகைப்படும் அவை யாவை. இந்த சிறுவினா இதுல இருந்து இவ்வாறு இரு சொற்கள் இடையே இருந்த தொகை நிலை என்றால் என்னன்னு எழுதணும் நீங்க, அதுக்கப்புறம் அதோட வகைகள் எழுதணும். இது பேஜ் நம்பர் 110 அந்த மூணாவது பத்தி பாத்துக்கோங்க. என்ன அடுத்தது, ரெண்டாவது சிறுவினா பாருங்க, இரவு பகல் என்பது எவ்வகை தொடர் என விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுலயே இருக்க ஆன்சர் உண்மை தொகை, அது என்னது உண்மை தொகை முழுவதுமே நீ எழுதணும், இரவு பகல், புரியுதா. அடுத்தது மூணாம் வினா, மூணாம்
சிறுவினா பாருங்க மூன்றாவது சிறுவினா அன்புலி தொகையை எடுத்துக்காட்டுடன் விளக்க அந்த அது பத்தி முழுவதுமே எழுதணும் அன்புலி தொகைன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த பத்தி முழுவதுமே எழுதுதல் வேண்டும் இது சிறுவினா மூன்று அடுத்து பாருங்க கோடிட்ட இடங்களில் பொருத்தமான சொல்லு உருபுகளை இட்டு எழுதுக மேல கொடுத்திருக்கான் கொண்டு இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடன் விட பொருட்டு அப்படின்னு கொடுத்திருக்கு இப்ப இதை வச்சு நம்ம எழுதணும் பாருங்க இடி மழை வந்தது இடி உடன் மழை வந்தது அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது பாருங்க மலர்விழி தேர்வில் பொருட்டு ஆயத்தமானால் தேர்வு வந்தனால என்ன செய்ய அந்த பொருட்டு ஆயத்தமானால தயாராக இருக்கிறாள் மூணாவது பாருங்க அருவி மலையில் இருந்து விழுந்தது நம்மளே சொல்ல சொல்ல வந்துரும் அருவி மலையில் இருந்து விழுந்தது தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ யாழ் தமிழின் உடைய இசை கருவிகளில் ஒன்று யாழ் தமிழர் உடைய இசை கருவிகளில் ஒன்று அப்படின்னு இருக்கு பின்வரும் இசை கருவிகளின் பெயர்களை அகரவரிசை அகரவரிசைன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி அகரவரிசை உடுக்கை முதல்ல எழுதணும் அடுத்த ரெண்டாவது வந்து இங்க இங்க வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்க அது உடுக்கை உருமி உருமி அடுத்த மூணாவது பாருங்க கணப்பறை நாலாவது பாருங்க தவண்டை ஐந்தாவது தவிழ் ஆறாவது பாருங்க நாகசுரம் ஏழாவது பாருங்க படகம் எட்டாவது பிடில் ஒன்பதாவது பேரி யாழ் பத்தாவது மகடி இது அகர வரிசையில எழுதி நீங்க எழுதிடணும் இது அப்படியே நீங்க குறிச்சிட்டு கீழே அகர வரிசையில எழுதிக்கோங்க நான் நம்பர் போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்து என்ன செய்யுங்க அகர வரிசையில உங்க புத்தகத்துல கீழே எழுதிக்கோங்க அடுத்தது இணை சொற்கள் இணை சொற்கள்னா எப்படி வரும் அப்படின்னா இணை சொற்கள்னா தாயும் குழந்தையும் அப்படி நேரிணை எதிரிணை செரி இணைன்னு மூணு வகையாக பிரிக்கிறது இணை சொற்கள் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கின்றோம் பொருளுக்கு வலுவூட்டோம்னா நம்ம சொன்ன தாயும் செய்யும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் இணை சொற்கள் புரியுதா அப்புறம் இரவு பகல் அந்த மாதிரி எல்லாம் இணை சொற்களாக வருவதுதான் இணை சொற்கள் சொல்லலாம் அது மூன்று பிரிவாக பிரிக்கப்படுகிறது நேரிணை எதிரிணை செரி இணை என்று அழைக்கப்படுகிறது ஒரே பொருளை தரும் இணை நேரிணை எனப்படும் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இது ஒரே பொருளை தருவது சீரும் சிறப்பாக வலு பேரும் புகழோடு வருக அப்படின்னா இணை நேரிணை என்று அழைக்கப்படுகிறது எதிர் நேரிணா இரவும் பகல் ஆப்போசிட் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதான் எதிரிணை பொருட்களை குறிப்பது இணை எதிரிணை உயர்வு தாழ்வு மேடு பள்ளம் இதெல்லாம் என்னது எதிரிணையை குறிக்கக்கூடியது அடுத்தது பாருங்க செரி இணையில பச்சை பச்சையல் என்ன நிறங்களை குறிப்பது வெள்ள வெள்ளையர் என என்பது செரி சரினா அதோடைய பண்மையை குறிப்பது பண்பு சொற்களை குறிப்பது ஆகும் இங்க கீழே இணை சொற்களை வகைப்படுத்துதல் மேல கொடுத்திருக்காங்க நான் எழுதியிருக்கேன் நேரிணை எதிரிணை செரிணை பாருங்க உற்றார் உறவினர் வாடி வதங்கி ஆடல் பாடல் பட்டி தொட்டி எதிரிணை பாருங்க விருப்பு வெறுப்பு விருப்புக்கா எதிர்வினை எதிர்வினை என்ன வெறுப்பு காலை மாலை உள்ளும் புறமும் மேடும் பள்ளம் செரிணை என்பது கண்ணங்கரையல் கருப்பு நிறம் நட்ட நடுவில் நடுவில் அப்படின்னு அது பண்பு சொல்லக்கூடியது சரி என்றால் என்ன பண்பு அப்ப நேரிணை எதிரிணை செரிணை இதை எழுதிக்கோங்க உங்க புத்தகத்தில் அப்புறம் பாருங்க சரியான இணை சொற்களை இட்டு நிரப்பு மேல கொடுக்கப்பட்டுள்ளது நான் கீழே எழுதியிருக்கேன் சான்றோர் எனப்படுவர் கல்வி வேலியலில் சிறந்தவர் ஆவர் ரெண்டாவது பாருங்க ஆற்று வெள்ளம் மேடு பள்ளம் பாராமல் ஓடியது மூணாவது பாருங்க இசை கலைஞர்கள் போற்றி புகழப்பட வேண்டியவர்கள் நாலாவது பாருங்க தமிழ் இலக்கியங்களில் பெருமை ஈடு இணை இல்லை ஐந்தாவது பாருங்க திருவிழாக்கள் யானை ஆடி அசைந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கடிதம் வந்து இருப்பிட சான்று வேண்டி வட்டாச்சாரர்களுக்கு விண்ணப்பம் தருக இதை நான் உங்களுக்கு எழுதி அனுப்புறேன் அடுத்தது பாருங்க மொழியோடு விளையாடுக பாருங்க இடமிருந்து பலம் நான் எழுதியிருக்கேன் இதை நல்லா பாத்துக்கோங்க இதை நல்லா நான் எழுதியிருக்கேன் இதை நல்லா பாத்துக்கோங்க குறுக்கெழுத்து புதியது இது நீங்களே நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய அறிவை வைத்து நீங்களே இத என்ன செய்யலாம் இதுல நிரப்பலாம் ஆனா நான் எழுதியிருக்கேன் முதற் கருவி என பெயர் பெற்றது இடமிருந்து வளமாக இடமிருந்துனா மத்தளம் இடமிருந்து வளகமான இதுல இருந்து இது பாக்கணும் வளம் இருந்து இடமாக இதுல இருந்து இது இப்படி பாக்கணும் மேலிருந்து கீழ்னா மேலிருந்து கீழே பாக்கணும் கீழிருந்து மேல்னா கீழிருந்து மேலாக பாக்கணும் நான் எழுதியிருக்கேன் இங்க பாருங்க வடமிருந்து இடமிருந்து வளம் சாரி இடமிருந்து வளம் அப்படிங்க முதல் கருவி என்ன பெயர் பெற்றது ஒன்னாவதுல பாருங்க மத்தளம்
எழுதியிருக்கேனா ஆமா அதை பாத்துக்கோங்க. அப்புறம் வளம் இருந்து இடம், அதுல வந்து நாலாவதுல இருந்து எங்க இருந்து வளம் இருந்தா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகணும், இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகணும், புரியுதா? இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போகணும். இடம் இருந்துன்னா இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரணும். அப்புறம் மேலிருந்து கீழேனா மேலிருந்து கீழே வாஸ்து பாருங்க, புரியுதா? 19 நரம்புகளை கொண்ட யாழ்னா மரக யாழ், புரியுதா? 19 நரம்புகளை கொண்டது மேலிருந்து. அப்ப கீழேருந்து பாருங்களேன், மூங்கிலால் செய்யப்படும் கருவி காற்று கருவின்னா கீழேருந்து பாருங்க 7. எத்தனை மூங்கிலால் செய்யப்பட்ட காற்று கருவி எத்தனை கருவிகள் என்ன அப்படின்னு கேட்டா இந்த பாருங்க கீழேருந்து மேல கீழ்குழல் என்ன இப்படி வாசிக்கணும், புரியுதாமா? இந்த கீழிருந்து மேல எப்படின்னு இதை மட்டும் நான் எழுதியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.